வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. நாளும் நலமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நிகழ்ச்சியில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய லிக்கோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் டிஸ்சார்ஜ், வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளைப்படுதல் எதனால் ஏற்படுது, இதோட அறிகுறிகள் என்ன, இதை எப்படி இயற்கையான உணவு பழக்கத்தின் மூலமாக சரி பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வெள்ளைப்படுதல் பற்றி நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா போதிய விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்காங்க. பொதுவாகவே பெண்களுக்கு பிறப்புறுப்பிலிருந்து ஒரு அமிலத்தன்மை நிறைந்த திரவம் வெளியே வர்றதுன்றது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம்தான். ஒரு பெண் குழந்தை பருவமடைந்த காலகட்டத்தில் ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும், இதனால் வெள்ளைப்படுதல் ஏற்படும். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலகட்டத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா மாதவிடாய் நேரத்திலேருந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இந்த வெள்ளைப்படுதல் ஏற்படும். இதுவுமே ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம்தான். ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் வெள்ளைப்படுதல் ஏற்படும் கொஞ்சம். அதே மாதிரி மாதவிடாய் நிற்கிற காலகட்டத்தில், மெனோபாஸ் டைம்லேயும் வெள்ளைப்படுதல் ஏற்படும். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம்தான், இது சகஜம்தான், இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்றது தொடர்ந்து ஒரு 3 இல்லை 4 நாட்களுக்கு மேலே இருந்துச்சுனாலோ, இல்லை குவான்டிட்டி அதிகமாக இருந்தாலோ, டிஸ்சார்ஜ் அதாவது வெள்ளைப்படுதல் அளவுக்கு அதிகமான டிஸ்சார்ஜ் இருந்தாலோ, டிஸ்கலரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒயிட் கலரில் இல்லாமல் ஒரு சிவப்பு நிறத்தில், பச்சை நிறம், மஞ்சள் நிறத்தில் இருந்ததுனாலோ, இல்லை துர்நாற்றம் அதிகமாக இருந்தாலோ, கண்டிப்பாக ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனை எடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்றது ஏற்படுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அந்த பிறப்புறுப்பில் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன், அப்படி இல்லைன்னா ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படலாம். இப்படி தொற்று காரணமாக ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலாக இருந்தால் கண்டிப்பாக துர்நாற்றம் இருக்கும், ஒரு சில டிஸ்கலரேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதை சரியாக கவனிக்காமல் அப்படியே விடும்போது பெண்களுக்கு பிறப்புறுப்பில் மட்டும் பாதிப்பு ஏற்படாது, அப்படியே விடும்போது ரொம்ப நாட்கள் கழித்து கர்ப்பப்பையில் கூட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அப்படின்றதால கண்டிப்பாக ஒயிட் டிஸ்சார்ஜ் 3 இல்லை 4 நாட்களுக்கு மேலே அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் இருந்துச்சுன்னா ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணணும். ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தாலும் வெள்ளைப்படுதல் ஏற்படும். இப்படி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது காரணத்தினால தான் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோக்கே உடல் வந்து ரொம்ப மெலிந்து போயிடும், ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க, உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், கை கால் வலி அதிகமாக இருக்கும், ரொம்பவே டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, எப்போவுமே இப்படி இருக்கும். ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலும் ரத்தத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படும் ஒரு சிலருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கருத்தடை சாதனங்கள் பயன்படுத்துறதாலேயும் ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்படலாம். மருத்துவர் ஆலோசனை இன்றி நீங்களே வந்து ஆன்டிபயோட்டிக் மாத்திரை ரொம்ப நாட்கள் எடுத்துகிட்டே இருந்தாலும் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எதனால் ஏற்படுது உங்களுக்குன்றதை நீங்கள் மருத்துவர் ஆலோசனை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை நீங்கள் சாப்பிடணும், இந்த உணவு முறை மூலமாகவே எப்படி இந்த வெள்ளைப்படுதலை நம்ம இயற்கையான எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் சரி பண்ணலான்றதை பற்றி நான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் சொல்கிறேன். முதல்ல ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னாலே அந்த பெண் வந்து கண்டிப்பாக அவங்களோட அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு என்னென்னா வாழைப்பூ, பனானா ஃப்ளவர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த வாழைப்பூவை உங்கள் மதிய உணவில் கூட்டு மாதிரி சமைத்து அடிக்கடி வாரத்துக்கு ஒரு 2 இல்லை 3 தடவையாவது தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெள்ளைப்படுதல் குறையிறது நல்லாவே தெரியும். வாழைப்பூ கூட்டு மாதிரி தான் சாப்பிடணும்னு கிடையாது, வாழைப்பூ பொரியல் அப்படி இல்லைன்னா வாழைப்பூவில் ரசம் வைத்து கூட நீங்கள் சாப்பிடலாம். வாழைப்பூ ரசத்தை ரொம்ப அதிகமான வெள்ளைப்படுதல் இருக்குன்னா தொடர்ந்து 10 நாட்கள் கூட நீங்கள் மதிய உணவில் சேர்க்கலாம். இந்த வாழைப்பூ அப்படின்றது கருப்பை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஊட்டச்சத்தான உணவு. பெண்கள் எல்லாரும் கட்டாயம் அவங்களோட அன்றாட உணவில் சேர்க்க வேண்டிய ஒரு உணவுன்னு கூட சொல்லலாம். இந்த வாழைப்பூவை உரித்தா உள்ளே இருக்கக்கூடிய வெள்ளை பாகம் இருக்கும் இல்லையா, அதை மட்டுமே நீங்கள் எடுத்து நல்லா இடித்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாறு மாதிரி எடுத்து, வேணும்னா இதில் கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து கூட நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 15 மில்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா காலை நேரத்தில் உணவுக்கு ஒரு 45 நிமிடம் முன்னாடி இப்படி தொடர்ந்து சேர்த்துட்டே வந்தால் கூட வெள்ளைப்படுதல் சீக்கிரமே சரியாயிடும். 30 நாட்கள் இதை நீங்கள் செய்யலாம். வாழைப்பூக்கு அடுத்தபடியாக நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு உணவு என்னென்னா வெந்தயம். இந்த வெந்தயத்தை நீங்கள் உங்கள் அன்றாட உணவு சமைக்கும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா வெந்தய நீர் குடிக்கலாம். வெந்தய தண்ணி அப்படின்றது நிறைய பேர் சூடு பண்ணி குடிப்பாங்க, கொஞ்சம் தண்ணியில் வெந்தயத்தை, அப்படி செய்யாதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ஒரு கிளாஸ் தண்ணியில் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். நைட் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணதும் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிடலாம். இப்படி தொடர்ந்து ஒரு 30 இருந்து 60 நாட்கள் குடிச்சிட்டே வரலாம், வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக சீக்கிரமே கண்ட்ரோலில் வந்துடும். வெள்ளைப்படுதலை இந்த வெந்தயம்
ரத்தம் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட பிறப்புறுப்பில் பிஹெச் அளவை எப்போவுமே சீரான முறையில் வைக்கும். இதனால் வெள்ளைப்படுதல் சீக்கிரமே கண்ட்ரோல் ஆகும். உங்கள் உடல் உஷ்ணம் காரணமாக வரக்கூடிய வெள்ளைப்படுதலாக இருந்ததுன்னா உங்கள் உடல் உஷ்ணத்தை சீக்கிரமே கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த வெந்தயத்தில் நிறையவே இருக்குது. அடுத்து கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவு வெள்ளைப்படுதல் இருக்குன்னா வாழைப்பழம். காலை உணவில் நீங்கள் வாழைப்பழம் சாப்பிடலாம். காலையில் டிஃபனாகவே நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வாழைப்பழத்தை சாப்பிடலாம். அடுத்தது வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காயை உங்கள் அன்றாட உணவில் மதிய உணவில் பொரியல் மாதிரி சமைத்து அடிக்கடி சாப்பிடலாம். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா பிசிஓடி பாதிப்பு இருக்கும், வெள்ளைப்படுதலும் அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்படி இருக்கிறவங்களுக்கு தேன் நெல்லிக்காயை தேனில் ஊற வைத்து நீங்கள் சாப்பிட கொடுக்கும்போது அவங்களுக்கு வெள்ளைப்படுதல் குறையிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாளடைவில் தேன் நெல்லியை ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்கலாம். தனியா, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் அவங்க அன்றாட உணவில் நீங்கள் சமையல் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல இஞ்சி பூண்டு விழுது மாதிரி சேர்க்கலாம். தனியா பொடி எங்கே வேணுமோ அந்த இடத்துல சமையலில் சேர்க்கணும். இப்படி தொடர்ந்து உங்கள் அன்றாட உணவில் இந்த உணவுகளை சேர்த்துட்டே வந்தீங்கனாலும் வெள்ளைப்படுதல் குறையிறது நல்லாவே தெரியும். அத்திப்பழம் நீங்கள் சாப்பிடலாம், வெள்ளைப்படுதலை கம்மி பண்ணும். அத்திப்பழம் நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைனா ட்ரை ஃபார்மில் வரும் இல்லையா, ஃபிக் வந்து ட்ரை ஃபார்மில் கிடைக்கும். இதையும் நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போது வெள்ளைப்படுதல் சீக்கிரமே குறையிறது நல்லா தெரியும். இந்த வெள்ளைப்படுதலை குறைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு உணவு என்னென்னா கஞ்சி தண்ணி. நீங்கள் சாப்பாடு வடிப்பாங்க, எல்லார் வீட்லேயும் சாதம் வடிப்போம் இல்லையா. இந்த கஞ்சி தண்ணியை என்ன பண்ணலாம், நீங்கள் எடுத்து ஒரு கிளாஸ் அளவு இந்த கஞ்சி தண்ணியில் கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு வேணும்னா இந்து உப்பு சேர்க்கறது நம்ம ஆரோக்கியத்துக்கு இன்னும் நல்லது. உப்பு சேர்த்து நல்லா கலக்கி வெது வெதுப்பான சூட்டில் தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் குடிச்சு பாருங்கள். வெள்ளைப்படுதல் சீக்கிரமே நின்றுடும். ஒரே வாரத்தில் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் நின்றுடும். உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த கஞ்சி தண்ணி அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சாதம் வடித்த இந்த கஞ்சி தண்ணியை நீங்கள் குடிக்கும்போது வெள்ளைப்படுதல் எவ்வளோ ஹெவி ஃப்ளோவாக இருந்தாலும் சரி சீக்கிரமே அது கண்ட்ரோலில் வர்றது நல்லாவே தெரியும். இந்த மஞ்சளில் ஆன்டி ஃபங்கல் குணங்களும் ஆன்டி பாக்டீரியல் தன்மையும் அதிக அளவில் இருக்கிறதால தொற்று காரணமாக தான் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்னா அதை சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய தன்மை மஞ்சளில் நிறையவே இருக்குது. இதில் குர்குமின் அப்படின்ற முக்கியமான வேதிப்பொருளும் அதிக அளவில் இருக்குது. இந்த மஞ்சள் என்ன பண்ணலாம், நீங்கள் தேநீர் மாதிரி ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கொதிக்க வைத்து கொஞ்சம் அப்படியே நீங்கள் வெது வெதுப்பான சூட்டில் குடிச்சிடலாம். வெள்ளைப்படுதலை சீக்கிரமே சரி பண்ணும். அப்படி இல்லைன்னா மஞ்சள் பால் மாதிரி குடிக்கலாம். இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான சூட்டில் இருக்கக்கூடிய பாலில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்து நீங்கள் இதில் வெள்ளை சக்கரை கண்டிப்பாக சேர்க்காதீங்க. இதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா தொடர்ந்து சீக்கிரமே வெள்ளைப்படுதல் நிற்கிறது நாளடைவில் நல்லாவே தெரியும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வெள்ளைப்படுதல் எதனால் ஏற்படுது, எந்த அறிகுறிகள் இருக்கும்போது உடனே நீங்கள் மருத்துவர் ஆலோசனை எடுக்கணுன்றதை பற்றியும், இயற்கையான உணவு பழக்கத்தின் மூலமாக இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை எப்படி சரி பண்ணலான்றதை பற்றியும் தெளிவாக பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கூறி விடைபெறுவது டாக்டர் மைத்ரி.